வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனியே, இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு? அவன் இப்படி மச மசன அடிப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். அவங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம்? யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கர கவுண்டருக்கு தெரியாதா என்ன? அதான்க்கா, மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டுற மாட்டோம். அதான் அவன் கையில போட்டுக்கிறான். நான் உடம்பு இரும்புட, எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது. ஆனா அவன் மனசு பூ மாதிரி, அதை எப்படி கசக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்ப நான் நர்ஸா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்ச நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதியே எனக்காக கொண்டவராச்சே நீங்க. பழைய கதையெல்லாம் ஏன் கலர்? மச்சான், பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு, இதுக்கு என்ன பண்றது? டேய் நீ போடா, உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டிருக்கு, அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி பாட்டி யாரது? என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நான் தான் வடிவு. அது தெரியுது ராசத்தி, இந்த நேரத்துல எதுக்கு வந்த? உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவானு நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே. எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ? இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்லாத்தா. என்னைக்கு என்ற பொண்ணை உங்க ஒப்பன் கையில புடிச்சு கொடுத்தனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. பாவி மக, உங்க ஒப்பன் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும். அது சரி பாட்டி, எங்க மாமா எங்க? உடனே பாக்கணும். அங்க வார ஆறு வாரதுன்னு. மாமா மாமா, நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன், அதான் இது. ஐயோ, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னை போட்டுருவாரு. வரேன் பாட்டி, வரேன் மாமா. இந்தமா நீ தனியா போறந்தா? இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா. வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம ரத்தம் ஆத்தா. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே? அட என்றா? அட வாங்க. அட எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்ன அழைச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மாரத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது? அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்து அனுமதி பண்ற. நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, கூறுக்கலட்டி மிதிச்சு போடுவேன். எப்பா தவசி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்காந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமஞ்சு சம்பந்தத்தை காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலையும் காணுமா? அதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்ப உனக்கு என்ன குறை வச்சிட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல அழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன், 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது?
இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ. என்ன தைரியம் இருந்தா என்னையா தானே வச்சுட்டு புளிய மலர்ந்துடுவேன். இறங்கு புள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரையா பட்ட என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவள புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி சிரிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காண்டு தோட்டத்துக்கு புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நாலு நாள் புடுங்க. இது பாரு நாலுகுள்ள தெருமாட்டிருக்காத்தான் வெங்காயம் எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறீ ஒண்ணு தகராற பண்ணுங்க. கவுண்டரையா அந்த தெய்வம் எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா அது? அங்கே சரி விடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க. பொங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். பொங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் சரி சரி அம்மா ஆரம்பிங்க. கவுண்டரே நில்லுங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்ப செட் ஆப் பண்ண சொன்னேன் ஆப் பண்ணியா? இல்லைங்க ஐயா. ஐயா பண்ணல. ஏண்டா ஐயா பம்பரம் விளையாட முக்கியம் நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ற பாரு குறிவை ஓங்கி குத்து. பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாடுறதுல இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தய வேற கட்டிட்டான். அந்த பட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது? சரி நான் சொல்றதை கேளு. வாயிலவை சாட்டுதாயா? ஆ நல்லா இருக்கி சுத்து. ஆகட்டும் அப்படிதான் அப்படிதான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஓ கவுண்டரே ஏறிட்டயா? Thank you.
குடிக்கிறேன்டே.